தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இரு துருவங்கள் அப்படின்னு சொன்னாவே ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. ரொம்ப வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி கிளாப்ஸ் வாங்குறவர் கமல்ஹாசன் அப்படின்னா, ரொம்ப ஸ்டைலாக நடித்து ஸ்கோர் பண்ணுறவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். ரெண்டு பேருக்குமே ஒரு அடைமொழி இருக்குது. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த், உலக நாயகன் அப்படின்னா கமல்ஹாசன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் பயந்திருக்காரு. எதுக்காகனா, 1987 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் மனிதன்ற படமும் கமல்ஹாசனுடைய நடிப்பில் நாயகன்ற படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திக்க போகும்போது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வேற ஒரே டேட்டில் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது, என்னோட படம் ஓடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வேறு வகையான ஒரு படம், நம்ம படம் வேறு வகையான ஒரு படம், கண்டிப்பாக ரெண்டு படமும் ஓடும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. உடனே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஒருவேளை என்னோட படம் அப்படி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த கால் ஷீட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு படமுமே நல்ல விதமாக ஓடிடுச்சுன்ற ஒரு காரணத்தினால தான் அடுத்த படமாக குரு சிஷ்யன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கான ஒரு வாய்ப்பையும் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காரு.